சிம்பு இப்ப கௌதம் மேனனோட இயக்கத்துல வெந்து தணிந்ததுக்கு அடுத்த திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்தை முடிச்ச கையோட கிருஷ்ணாவோட இயக்கத்துல பத்து தலை திரைப்படத்தோட ஷூட்டிங்லையும் கலந்து கையிருக்காரு. அதுக்கப்புறமா கோகுலோட இயக்கத்துல கொரோனாகுமார் திரைப்படத்திலையும் நடிக்க இருக்காரு. இதுல வெந்து தணிந்ததுக்கு அடுத்த திரைப்படம் இறுதி கட்டத்தை எட்டி இருக்க நிலையில கூடிய சீக்கிரமே இந்த திரைப்படம் திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். இந்நிலையில சிம்பு உடல் எடையை குறைக்கிறதுக்கு முன்னாடியே கமிட்டான திரைப்படம் தான் பத்து தலை. கிருஷ்ணாவோட இயக்கத்தில் உருவாயிட்டு இருக்க இந்த படத்தில் சிம்பு கொஞ்சம் உடல் எடை அதிகமாக இருக்கும்போது அதிக காட்சிகளை படமாக எடுத்துட்டாங்க. இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர், டிஜே அருணாச்சலம் உள்ளிட்டவரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காங்க. ஆனால் இப்போ சிம்புவோட உடல் எடையெல்லாம் குறைச்சி ஆளே மாறி போயிருக்காரு. அதனால் மீதம் இருக்க பத்து தலை படத்தோட படப்பிடிப்புக்காக சிம்பு மறுபடியும் உடல் எடையை அதிகரிக்கப் போவதாக தகவல்கள்லாம் வெளியாயிட்டிருக்கு. இந்த தகவலை கேள்விப்பட்ட சிம்பு ரசிகர்கள் பதறி போய் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்ன இருந்தாலும் உடல் எடையை மட்டும் அதிகரிக்காதீங்க தலைவான்ட்டு சிம்பு ரசிகர்கள்லாம் சிம்புவுக்கு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. பாவம், அந்த மனுஷனே உடல் எடையை குறைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போ மறுபடியும் உடல் எடையை அதிகரிக்க சொன்னால் அந்த மனுஷன் என்ன தாங்க பண்ணுவார்? சொல்கிறது ரொம்ப ஈஸி தான், அதை பண்ணுறது எவ்வளவு கஷ்டன்றது அதை பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும்.